நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதா மூர்த்தி. இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீட்டிங் கார்டு. ஸோ க்ரீட்டிங் கார்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 மேக்ஸிமம் 5000 வரைக்குமே இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒர்க், டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் அதோடய காஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான க்ரீட்டிங் கார்டை நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஏ4 ஷீட், ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன், கலர் ஷீட்ஸ் 2 எடுத்திருக்கேன், ஏ4 ஷீட், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கலர் ஷீட் எடுத்திருக்கேன், க்ளூ ஸ்டிக், சிசர், பேர்ல், ஃபேப்ரிக் க்ளூ, தேவைப்பட்ட பென்சில் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த க்ரீன் கலர் ஏ4 ஷீட் எடுத்துக்கிறேன். இதை நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறேன், ஏ4 ஷீட் தான் அதுவும், அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் ஷீட்டை இந்த க்ரீன் ஷீட்குள்ளே வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் க்ளூ ஸ்டிக்கை இந்த மாதிரி 4 சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே இது இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடுமே, இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கிறேன், இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சர்க்கிளில் மார்க் பண்ணிக்கிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஷீட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு. இப்போ நான் இந்த பிங்க் ஷீட் எடுத்துக்கிறேன். இதை வந்து 5x5 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் கொண்டு போனோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிளை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணோம், அப்பயும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பட் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும், அதாவது இந்த பாயிண்டில் மட்டும் க்ரீஸ் பண்ணுங்கள், நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இதை திருப்பி அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடை, இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அந்த இடத்துல ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போகணும். இப்போ நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்பை வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஒரு கார்னரில் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம், அதாவது ஒரே ஒரு பெட்டலை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பின்பக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆக்சுவலி ஒட்டோ போகிறோம். ஸோ அதனால் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் பின்னாடி, அதாவது ஃப்ளவர் இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஃப்ளவருக்கு ஜஸ்ட்டு பின்னாடி வந்து லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு பேஸ்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ இதே மாதிரி ஒரு 15-20 ஃப்ளவர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீட்டிங் கார்டில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் பேஸ்ட் பண்ண போகிறேன்.
அது இல்லாமல் அது கீழேயும் நான் வந்து ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். கீழே மட்டும் இல்லைங்க, மேலேயும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நான் பேர்ல் கொடுக்க போகிறேன். ஸோ தட் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே நம்ம பேர்ல் வச்சாச்சு, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் இல்லைங்க, உங்களுக்கு என்ன காம்பினேஷனில் உங்களுக்கு பேப்பர்ஸ் எடுக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து எந்த அக்கேஷனுக்கு நீங்கள் வந்து க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த நடுவில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து நம்ம பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நடுவில் வந்து ஹார்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே ரெண்டு இடத்துலையும் வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு எப்படிலாம் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வெறும் பேப்பர்ஸ் வச்சு நம்ம வந்து க்ரீட்டிங் கார்டு அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.